பிரைஸ் லார்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் அவர் பெருக செய்வாராக. இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:29 வசனம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் சபத்தையும் கேட்கிறார். ஹலெலூயா. நாம் நேற்று தினத்திலே அவர் ஜபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே ஆண்டவர் யாருடைய ஜபத்தை அவர் கேட்கிறார் என்று சொன்னால், நீதிமான்களின் ஜபத்தை அவர் கேட்கிறார். சில நேரங்களிலே நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் ஏன் பதிலை தரவில்லை என்று சொல்லி அநேக கேள்விகள் உண்டு. அநேக நேரத்தில் நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, இதை நான் எப்படி மேற்கொள்ள போறேன்னு தெரியலன்னு சொல்லி ஜெபித்தான ஆண்டவர் பதில தரல அப்படின்னா எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவர் நீதிமான்களின் ஜெபத்தை அவர் கேட்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். சங்கீதம் 1:6 சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அதே ஆண்டவர் சொல்றார், நீதிமான்களின் ஜபத்தை அவர் கேட்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, நான் ரொம்ப பாவத்துல இருக்கேன், செய்யக்கூடாத காரியத்தை இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்கிறேன், ஏதோ கண்களினாலும் கைகளினாலும் கால்களினாலும் சிந்தையினாலும் ஏதோ நான் தவறு செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படி நீங்க சொல்லுவீங்க சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றுங்க, ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு பலத்தை தாங்க, ஆண்டவரே நீங்க கேட்டு பாருங்களே, அவர் உங்களை நீதிமானாய் மாற்றுவார், அவருடைய ரத்தத்தினாலே உங்களை கழுவி விடுவார். சில நேரம் சபைக்கு போறோம், ஜபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆனா இன்னும் ஆண்டவருக்கு பிரியமே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழாமல் துன்மார்க்கத்துல ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளேயே இருந்துகிட்டு பாவத்திலே இருந்துகிட்டு ஜபித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஜபத்திற்கு பதிலே வராது. நீங்க எத்தனை நாள் ஜெபமானாலும் பதிலே வராது. எந்த ஒரு மனிதன் இருதயத்திலே செய்த தவறுகளை நினைத்து மனம் வருந்தி கர்த்தரிடத்துல திரும்புகிறானோ அவன் வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், அவனை ஆண்டவர் உயர்த்துவார், அவன் தலைகளை உயர்த்துவார். இன்னைக்கு அதான் ஆண்டவர் சொல்றாருல்ல, நீதிமான்களின் ஜெபத்தை கேட்பேன். கேட்பது மாத்திரமல்ல, என்ன சொல்றாரா, சங்கீதம் 66:20 சொல்லுது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் நீதிமான்களா இருக்கும் பொழுது அவர் உங்கள் ஜெபத்தை ஒரு நாளும் தள்ள மாட்டார். உங்கள் ஜெபத்தை ஒரு நாளும் அவர் புறமே தள்ள மாட்டார். ஒருவேளை இயேசுவை தெரியாமல், இயேசுனே யாருன்னு தெரியல, ரட்சிப்புனே என்னன்னு தெரியல அப்படி இருப்பீங்க சொன்னா, உங்களை சொல்லல, நீங்க என்ன பண்ணணும் சொன்னா, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையாய் மாறுகிறேன், என்னை நீதிமானாய் மாற்றுங்க, ஆண்டவரை கேட்கிறது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ரட்சிப்புக்கு நேராய் நடத்துவார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு பாவங்களை செய்து கொண்டு அக்கிரமங்களை செய்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நீங்கள் ஜெபித்தால் உங்கள் ஜெபத்திற்கு பதிலே வராது. என ஆண்டவர் சொல்றார், நீதிமான்களின் ஜெபத்தை அவர் கேட்கிறார், அவர்கள் ஜெபத்தை ஒரு நாளும் தள்ள மாட்டார். நீங்க கேளுங்க, ஆண்டவரே ஒருவேளை நான் குற்றமாய் இருப்பேன் என்று சொன்னால், ஒருவேளை நான் பாவத்துல இருப்பேன் சொன்னா, என்னை ஒரு விசை கழுவுங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் ஆண்டவரே அப்படி நீங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார், கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் சொல்லிப்போம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்படி என் ஆண்டவர் செய்த மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறவர், அவர்கள் ஜெபத்தை ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே? சங்கீதக்காரன் தாவீது அப்படி சொல்கிறார், சாலமோனும் அப்படி சொல்லுகிறார்,
எங்களை நீதிமானாய் மாற்றுவீராக. எங்கள் குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் மன்னிப்பீராக. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே பாவத்துல அக்கிரமத்துல தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் சொன்னால் ஒரு விஷை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர் நீதிமான்களாய் மாற்றுவீராக. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உம்மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.